குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகத்தில் நாம் இருக்கிறோம் இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் பார்த்துருக்குறோம் இதில் குல தெய்வ வழிபாட்டை பற்றியும் குல தருமங்களை காப்பது எப்படி குல தொழிலை எப்படி சரிவர செய்து வருவது குலத்திற்குன்னு இருக்கக்கூடிய நீதி நெறிமுறைகளில் வழுவாமல் எப்படி இருப்பது அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி நாம் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இன்னும் கூட டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது பல நோக்கு செயல்களின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் மனிதர்களாக பிறவி எடுத்தாலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு செயலை நம்ம செய்கிறோம் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவராக இருக்கட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு மனசில் அவர் ஒரு தொழிலில் செய்கிறாருன்னா என்ன எதிர்பார்ப்போடு செய்வாருன்னா என்னுடைய மனைவி மக்களுக்கு இந்த தொழில்னால் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து அவங்கள நான் நல்லா வாழ வைக்கணும் என்னுடைய அப்பா அம்மாவை நான் சரிவர பார்த்துக்கணும் என்னுடைய குழந்தைகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கல்வியை நான் சரிவர கொடுக்கணும் அவங்களுக்குன்னு தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு இப்படி பல காரணங்கள் இருக்கும் அவர் ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க ஒரு செயலில் ஈடுபடும்போது எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம அவங்க வாழறது கிடையாது எல்லாருமே இங்கே பிறந்திருக்கக்கூடிய மனித சமூகம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க பலன் நோக்கு செயல்களில் தான் ஈடுபடுறோம் அந்த பலன்கள் பொருளாவோ பணமாதோ இருக்கணும்னு அவசியம் இல்லை அது எமோஷன்ஸா கூட இருக்கலாம் அன்பு பாசம் காதல் நேசம் கருணை பக்தி நட்பு இப்படி ஏதோ ஒரு வகையில் யார்கிட்ட இருந்தாவது எதையாவது எதிர்பார்த்து தான் நம்முடைய செயல்கள் அமைகிறது அது குடும்பத்திட்டர்கிட்ட கூட நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்கள்கிட்ட பணங்காசி எதிர்பார்க்கல சாப்பிட்டியாக கொண்டியான்னு கேளு என்ன உனக்கு பண்ணுது ஏன் முகம் இப்படி டல்லாக இருக்கேன்னு என் மேலே கொஞ்சம் நீ அக்கறை காட்டு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்ப்பை காட்டக்கூடிய வகையில் தான் மனித சமூகம் இருக்கிறது இப்போ அந்த பல நோக்கு செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த குல தர்மம் அப்படிங்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படி என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ குல தர்மத்தின்படி இங்கே போரில் வந்து இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போகும்போது அந்த குடும்பத்தில் குல தர்மங்கள் தொடரப்படாமல் அப்படியே பாதியில் கட்டாயிடுது குல தொழிலும் பாதிக்கப்பட்டு விடுகிறது முன்னோர்கள் இறந்த பிறகு பித்ருக்களுக்கு பிண்டம் போடுவதற்கு ஆளே இல்லாமல் சந்ததி இல்லாமல் போயிடுறாங்க இப்போ பித்ருக்கள் எங்கே போவாங்கன்னு பார்த்துருக்கோன்னா பித்ருலோகத்துக்கு போவாங்க அங்கிருந்து அவங்க ஒரு ஸ்தூல உடம்பை பெற வேண்டும் ஸ்தூல உடம்புன்னா இன்னொரு உடம்பு அவங்களுக்கு கிடைக்கணும் திரும்ப பிறவி எடுக்கணும் ஜனனம் எடுத்து அதில் தன்னை தானே கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு கடைசியாக நம்ம பரந்தாமன் என்கின்ற பரம்பொருளை அடைகிற வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல பிறவிகள் எடுக்கக்கூடிய நிலை வரும் திரும்ப மனித உடம்பு தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி அது பறவை உடம்பு பறவையாகவோ விலங்காகவோ வேறு ஏதாவது ஜந்துக்களாகவோ பிறவி ஏற்படும் இப்போ அந்த பித்ருலோகத்தில் அவங்க அங்கே என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சாகணும் அந்த அனுபவத்தின் போது நாம் இடக்கூடிய உணவு அவர்களுக்கு அது அவங்களுடைய ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்களை மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆளாக்கும் அதனால அவங்க மன நிறைவடைஞ்சு அவங்க வரக்கூடிய சந்ததியினரை அந்த பித்ரு காரியங்களை செஞ்சவங்களை பிண்டம் எல்லாம் வாழ்த்துவாங்க அவங்களுடைய வாழ்த்து காரணமாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சுபிட்ச நிலையை அடைவார்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க கிடைக்க திருமணமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வீடு வாங்கிறதா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் கல்வியில் சிறப்பான ஒரு இடத்தை பெறுறதா இருக்கட்டும் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் போனஸாக இருக்கட்டும் இப்படி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கும் பலவிதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மிக மிக அவசியமாக ஒரு குலத்துக்கு தேவைப்படுகிறது இப்போ நம்ம பித்ரு காரியங்கள் பண்ணவே இல்லை பிண்டம் போடலை எள்ளும் நீரும் இறக்கலைன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவதியுறுகின்றன அதன் காரணமாக அவர்கள் ஆசிர்வதிக்க மாட்டார்கள் அப்போ அந்த பலநோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிண்டம் போட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்படி பண்ணும்போது தான் அந்த குளத்தில் சுபிட்சம் நிலவும் அடுத்தடுத்த நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் அதன் காரணமாக குளம் தழைக்கும் எல்லாமே சரியாக போகும் இப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் அதனுடைய தர்மத்தின் அடிப்படையில் அந்த பிண்டம் போடுற சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்கிறது இப்போ அதிலிருந்து மாறி பிறண்டு நடக்கும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அங்கே கிடைக்க வாய்ப்பில்லை இப்படி தான் வந்து குல நாசம் வந்து ஒரு நிலையாக மாறிவிடுகிறது அந்த நிலைக்கு போன பிறகு அதை மீட்டு கொண்டு வருவதுங்கிறது மிக மிக கஷ்டமாக இருக்கு ஸ்தூல உடம்பை பித்ருக்கள் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம வந்து அதாவது அந்த ஆன்மாக்கள் வேறொரு உடம்பை பெறுவதற்கு நம்ம போடுற அந்த பிண்டம் வந்து அவங்களுக்கு திருப்திப்படுத்தும் அதன் மூலமாக அவர்கள் அருவமாக சூட்சும ரூபத்தில் தெரிஞ்சிட்டு இருந்து பேயாக அலையாமல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகும் நம்முடைய வழிபாடுகள் மகாவிஷ்ணுவுக்கு பண்ணக்கூடிய வழிபாடுகளாக இருக்குது பல நேரங்களில் இந்த காரியங்கள்லாம் எங்கே போய் பண்ணுறோன்னா நீர்நிலைகளில் போய் பண்ணுறோம் அங்கே பக்கத்திலேயே கோயில் இருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வணங்கி அதை பண்ணுறோம் காரியங்கள் அனைத்துமே தெய்வத்திற்கு சமர்ப்பணமாக நாம் வைக்கக்கூடிய வழிபாடு முறைகள் அப்படிங்கும்போது நாம் கோ போடக்கூடிய அந்த பிண்டம் அது வந்து ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடாக நடக்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்று அந்த பித்ருக்கள் அடுத்து இன்னொரு பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பை அடைவார்கள் அது அடையாமல் அங்கே பிரார்த்தனையே நடக்கலை அப்படிங்கும்போது அவங்க பேயாகவே அலைஞ்சிட்ருப்பாங்க அடுத்து உடம்பு கிடைக்காது கிடைக்காத பட்சத்தில் அவங்களுடைய ஆசிர்வாதமும் சந்ததிக்கு கிடைக்காது இதுதான் வந்து இந்த குல தர்ம விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறதுக்கான அடிப்படை காரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போ நம்ம நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஜனார்தனா குல தர்மங்கள் எடுபட்டு போன மனிதருக்கு எக்காலமும் நரகத்தில் வாசம் என்று கேள்விப்படுகிறோம் அதாவது எந்த காலத்திலையும் அவங்க நரகத்தில் தான் இருப்பாங்களாம் குலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் குலத்திற்கு பா பாதகம் செய்யக்கூடிய வகையில் யார் ஒருவர் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு நரகம் உறுதி குலம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் அந்த வர்ணாசிரம கொள்கைப்படி நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவரவர் தர்மப்படி வாழ வேண்டும் ஷத்திரியனுக்கு வில்லெடுத்து போர் பண்ணி அடுத்தவனை காயப்படுத்துறது அவனுக்கு தான் அது வந்து தப்பு கிடையாது அதையே பிராமணன் செய்யக்கூடாது சத்திரியன் ஒரு எதிரியே கொல்லலாம் ஆனால் பிராமணன் கொல்லக்கூடாது பரம்பொருளே பார்த்துக்கிட்டோன்னு தான் விடணும் அதே மாதிரி வைசியர்கள் ஒரு பொருளில் லாபத்தை பார்க்குறதுக்காக அமௌண்ட்டை கூட வச்சு விற்கலாம் அவங்களுடைய தருமப்படி நியாயப்படி என்ன அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக வைக்கலான்னு ஒரு நீதி நிறை நெறிமுறைகள் இருக்கோ அதுபடி பண்ணலாம் ஆனால் அதையே ஒரு பிராமணன் செய்யக்கூடாது சுயநலமாக ஒரு பிராமணன் இருக்கக்கூடாது பிரம்மத்தை உணரும் வேட்கையில் இருக்கக்கூடியவனுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மங்கள் இருக்குது அந்த தர்மத்திலிருந்து மாறி வேறொருவருடைய தர்மத்தை நம்ம எடுத்து பின்பற்ற முடியாது இது வந்து குலநாசத்திற்கு அடிப்படையாக மாறும் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நரகன் கதியைத்தான் அடைவார்கள் அவங்க பர்மனண்டாக நரகத்தில் தான் இருப்பாங்களே தவிர அதிலிருந்து விடுதலை பெற்று ஸ்தூல உடம்பை பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுதான் வந்து அர்ஜுனனுடைய மனக்கவலை இதெல்லாம் தெரிஞ்ச ஜனார்தனா ஜனார்த்தனா என்னை வந்து நீங்கள் போருக்கு போக சொல்லி தூண்டலாமா குலநாசத்திற்கு என்ன நீங்கள் வித்திடலாமா என்ன நீங்க தூண்டலாமான்றதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியாக சூசகமான கேள்வியாக இருக்கிறது இதுதான் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தின் விளக்கம் இன்னொரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஜனார்தனா குல தர்மங்கள் எடுபட்டு போன மனிதனுக்கு எக்காலமும் நரகத்தில் வாசம் என்று கேள்விப்படுகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் சொல்றேன் இதெல்லாம் உனக்கு தெரியாதது இல்லை கிருஷ்ணா குல தர்மத்தை கெடுப்பவர்களுக்கு நரகம்தான் சித்திக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் என்ன நீங்கள் அதுக்கு தூண்டுறீங்களே இது நியாயமான கேள்வியைத்தான் முன்வைத்திருக்கிறான் அர்ஜுனன் தொடர்ந்து மௌனத்தை சாதித்து வரக்கூடிய பரம்பொருள் என்ன தான் பேச போகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதனால் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்துட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி